நீங்க ஒண்ணா இல்ல இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஒரு சின்ன ஒரு ஹோம்வொர்க் கொடுக்கிறேன் கனவு மட்டும் கண்டால் போதாது எந்த கனவை கண்டிருக்கிறீர்களோ அதை காட்சிப்படுத்தி பாருங்கள் நம்மில் பல பேருக்கு காட்சிப்படுத்தக்கூடிய வல்லமை கிடையாது என் பையன் பெரிய டாக்டர் ஆகணும் காட்சிப்படுத்து அவன் கோட் போடுற மாதிரி கழுத்துல ஸ்டெதஸ்கோப் போடுற மாதிரி அவனுடைய ஓன் கிளினிக்ல ஒரு பேரை வைங்க அவனுடைய கேபின் பாருங்க அவன் உள்ள நடக்கின்ற பொழுது அவனுக்கான மல்டி ஸ்பெஷாலிட்டி அந்த 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 கட்டடத்தை கற்பனையில செஞ்சு காட்சியா கொண்டு வாங்க அது கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க காட்சியாக கொண்டு வருவதே இல்லை காட்சியாக கொண்டு வருபவர்கள் தான் வாழ்க்கை எல்லார்கிட்டையும் நான் சொல்றேங்க நீங்க எப்படின்னு தெரியாது நாம் எல்லோரும் என்னை போல் தான் நீங்கள் எல்லோரும் நாம் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட பொருளாதார எல்லைக்கு உட்பட்டவர்கள் தான் படிச்சு சம்பாதிச்சவங்க இருக்கலாம் பேசிக் என்ன தெரியுமா பொருளாதாரத்தில் ஒரு நிலையில் இருப்பவர்கள் தான் ரொம்ப பெரிய பணக்காரங்களாம் கிடையாது ஆனா நம்ம படுற கஷ்டம் என்ன தெரியுமா நம்ம குழந்தைக்கு அதிக செலவு செய்யறோம் பணம் நிறைய நான் ஆச்சரியமா இருக்குங்க நிறைய செலவு செய்யறோம் நம்ம அந்த பணத்தை செலவு செய்யறத விட்டமின் எம் னு சொல்வாங்க விட்டமின் மணி அதனால குழந்தைக்கு என்ன வளருது தெரியுமா ஓவரா மணி கொடுத்து பழக்கினா விட்டமின் கே கொழுப்பு நிறைய வளரும் எவ்வளோ காசு கொடுக்குறீங்களோ அவ்வளோ கொழுப்பு வளரும் இன்னிலேருந்து ஒரு விஷயத்த பண்ணுங்க எங்கள் அம்மா பண்ணாங்க எனக்கு உங்கள் அம்மா உங்களுக்கு பண்ணாங்க உங்கள் வாப்பா உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க எங்கள் வாப்பா எனக்கு பண்ணாங்க விட்டமின் எம் கொடுங்க இந்த விட்டமின் என்ன என்ன தெரியுமா என் விட்டமின் என் விட்டமின் நோ எது கேட்டாலும் நோ நூறு விஷயத்தை கேட்டால் 75 விஷயத்துக்கு நோ 25 விஷயத்துக்கு பார்க்கலாம் என்ன ஆகும் தெரியுமா அஸ் எ டீச்சர் நான் சொல்றேன் நீங்க வீட்டில் நோ சொல்லி கரெக்டா கண்டிப்பா அப்படி வளர்த்து விட்டீங்கன்னா உலகம் வெளியில் நோ சொல்லுகின்ற பொழுது அது உடையாமல் நிமிர்ந்து நிற்கும் நீங்க வீட்டில் எல்லாத்துக்கும் எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா வெளியில ஒரு பொம்பளை பிள்ளையோ ஒரு பையனோ நோ சொன்னாலே தாங்காது உடஞ்சி விழுந்துரும் குழந்தைகளை கொஞ்சம் ஆறுதலாக கொஞ்சம் புத்திசாலித்தனமாக மிக அற்புதமான நிலையில் வளர்த்தெடுங்கள் ஏனென்றால் குழந்தைக்கு தேவையானது உங்கள் பணம் அல்ல உங்கள் குவாலிட்டி டைம் எனக்கு இந்த ஸ்கூல்ல எப்படின்னு தெரியாது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட் எல்லாம் எப்படி நடக்குன்னு தெரியாது அம்மாவோ அப்பாவோ தனிப்பட்ட முறையிலே சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்களை தவிர்த்து பேரண்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறீர்கள் என்றால் குழந்தையினுடைய பிடிஏ மீட்டிங்ல ரெண்டு பேருமே வந்தாகணும் வரமாட்டாங்களே அம்மாவை அனுப்பிச்சு விட்டுருவாங்க அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாது நான் சொல்றேங்க எங்க வீட்டுல அவர் வரட்டும் நான் சொல்றேன் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க அவர் வரட்டும் சொல்றீங்க இப்படிதாங்க அவன் வரந்தா சொல்றீங்க அதல்ல இது ஒரு சடங்கு அல்ல குழந்தைகளை அவர்களுடைய ப்ரோக்ரஸை டீச்சர்ஸ் கிட்ட உட்கார்ந்து பேசி அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியிலே மிகுதியாக அக்கறை கொள்ளுங்கள் இந்த அப்பா அம்மார்கள் இருக்கிறீங்கல்ல எனக்கு அப்பா அம்மார்கள் மீது கொஞ்சம் கோபம் கொஞ்சம் பேசுங்க வீட்டில் குழந்தையுடனும் மனைவியுடனும் பேசுங்க எங்க திட்டுறது தவிர்த்து எங்க பேசுறீங்க கைத்தட்டுகின்றவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ராத்திரி 11 மணிக்கு வந்து சாப்பிட்டாச்சா குழந்தைங்களாம் சாப்பிட்டாச்சா செலவுக்கு ஏதாவது காசு வேணுமா படுத்துங்க வாழ்க்கை முடிஞ்சது அவருக்கு அப்படி அல்ல படிக்காதவர்களாக நீங்கள் இருக்கலாம் ஆனால் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை படைத்த பெற்றோர்கள் எங்களுடைய தகப்பனாருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாதுங்க நான் 8 வகுப்பு படிக்கின்ற எங்க அப்பா டெய்லருங்க டெய்லரா இருந்த எங்க அப்பா வாரத்துக்கு 50 ரூபாய் கொண்டு வந்த அப்பா அம்மாட்ட கொடுப்பார் ஒரு நாள் அந்த 50 ரூபாய் கொடுக்காம கையில கொண்டு வந்து கொடுத்தாரு என் கையில ஒரு புக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு அந்த புத்தகத்தை திருப்பி பாக்குறேன் நான் அப்பா என்கிட்ட சொல்றாரு 50 ரூபான்னு வித்துச்சு பெரிய புக்கு மா நீ தான் படிக்கிற பிள்ளைல இந்த படி அம்மாட்ட சொல்லாத நான் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த வார கூலியில் அப்பா எனக்கு புத்தகம் கொண்டு வந்து கொடுத்தார் அந்த புத்தகத்தை திறந்து பார்க்கிறேன்
எனக்கு அப்பொழுது எழுத படிக்க தெரியும், 8ஆம் வகுப்பு. அந்த புத்தகம்தான் திருமூலர் எழுதிய திருமந்திரம். எங்க அப்பா திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை எனக்கு கொண்டாந்து கொடுத்தார். எங்க ஃபேமிலி இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஃபேமிலி. என்னுடைய அப்பா எனக்கு சொன்னது, நீ எதை வேண்டுமானாலும் படிக்கலாம், மதம் என்பது படிப்பிற்கு ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது, நீ எல்லாவற்றையும் படி என்று சொன்னார். குழந்தைகளை எல்லாவற்றையும் படிக்க சொல்லுங்க. மிக துன்பமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த கொள்ளிக்கட்டையை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஒரு 6-7 மணிக்கு மேல. இதுதான் நம்மளுக்கு நாமளே வச்சுக்கிற தீ. கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. அப்படி என்ன அர்ஜென்ட் கால் வந்துற போது 8 மணிக்கு மேல, எப்ப பார்த்தாலும் அதுலயே இருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எப்ப டைம் கொடுப்பீங்க? நான் குழந்தைகளை குறை சொல்ல மாட்டேன். ஒரு அம்மா 1/2 மணி நேரம் பேசுது, அப்புறமா ஒரு நாள் பார்த்தா 10 நிமிஷம் பேசுது. அவங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம், என்னம்மா 10 நிமிஷத்துல போனை வச்சுட்ட, ராங் கால்ங்கன்னு அது. வெறும் பேச்சு, வெறும் இந்த இந்த வலைதளங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்க கூடியது, இல்லைன்னா டிவியை பார்க்கறது, சீரியல். நான் ஒரு விஷயம் சொல்லவா, தண்ணி அடிக்கிறது மட்டும் போதை இல்லைங்க, சீரியல் பார்க்கறதும் போதை தான். ஆம்பளைங்களை தண்ணி அடிக்க கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ற நீங்க தயவு செஞ்சு சீரியல் பார்க்காதீங்க. வீட்டில் வந்து இந்த மாதிரி புருஷன்மார்களை கண்ட்ரோல் பண்ணுகின்ற புருஷன்மார்கள் மனைவி இடத்தில் சொல்லுங்க, அந்த அம்மா சொன்னது கேட்டல்ல, டிவி ஆஃப் பண்ணு. படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டிலே வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இருக்க வேண்டுமே தவிர, இந்த பிசாசுகளை ஆஃப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய குடும்பங்கள் ஆளுமையான குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறார்கள். முதல்லாம் எல்லாரும் சேர்ற இடமா இருந்ததுங்க குடும்பம். ஒரு போன் வந்தாலும் எல்லாரும் வந்து சேர்ந்துருவோம். இப்ப போன் வந்து அவன் தெரிச்சு ஓடுறான், எதுக்கு அந்த போன்? குடும்ப உறவுகளின் மீது கவனம் வையுங்கள். அதனால தான் நான் சொன்னேன், சாவு கூட்டிட்டு போங்க. இது உங்க தாத்தா அவனுடைய அண்ணா, இவங்க உங்க தாத்தா அவனுடைய அத்தை, இவங்க இறந்து போயிருக்கிறாங்க, இவங்க தான் எனக்கு சின்ன வயசுல சோறுட்டி வளர்த்தாங்க. போட்டோ காட்டுங்க, குழந்தையை கொண்டு போய் காட்டுங்க, ஒரு பாண்டேஜ்ல வைங்க குழந்தைகளை, ஃபேமிலி பாண்டேஜ்ல வைங்க. ஃபேமிலி பாண்டேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் தவறு செய்வதில்லை. நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க, மனசை ரொம்ப பெருசாவும் மனசு ரொம்ப இறுக்கமாகவும் இரண்டு நிலைகளையும் வைக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆளுமை நிறைந்த குழந்தைகளையும் வீட்டையும் நிர்வகிக்கிறார்கள். எங்க குரான்ல ஒரு வார்த்தை இருக்கு, எங்க குரான்ல, நம்ம குரான்ல ஒரு வார்த்தை இருக்கு, வீட்டில் ஒரு பெண் சரியில்லைன்னா அந்த வீட்டில் ஆணினுடைய நிர்வாகம் சரியில்லை என்று அர்த்தம். ஒரு ஆண் மிகச்சரியான நிர்வாகியாக இருக்கின்ற குடும்பங்கள் மிகச்சிறப்பான பெண்களை மிகச்சிறப்பான குழந்தைகளை கொண்டு இலங்குகிறார்கள். உங்களுடைய பலவீனங்களால் குழந்தைகளும் மனைவியும் சிதறாமல் பார்த்து கொள்ளுங்கள். போன் பண்ணி ஒரு நாளைக்காவது 2 முறையாவது கேளுங்க, பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சா, சாப்பிட்டாச்சா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, மருந்து போட்டியா, போன் கேளுங்க. கான்டாக்ட் கனெக்ட்னு 2 வார்த்தை இருக்குங்க. நான் டீச்சர்ஸ்க்கும் சொல்றேன், டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்க்கும் சொல்றேன், ஃபேமிலியில ஒவ்வொரு மெம்பருக்கும் சொல்றேன், கான்டாக்ட் கனெக்ட்னு 2 வார்த்தை இருக்கு. நாம எல்லாருமே வந்து கான்டாக்ட்ல இருக்கோம், கனெக்டடா இருக்கிறோமா? நம்ம கனெக்டடாவே இல்லை, வெறும் கான்டாக்ட்ல இருக்கிறோம். இவங்க யார் எங்க மிஸ்ஸஸ், இவங்க யார் எங்க ஹஸ்பண்ட், இவங்க எல்லாம் யாரு நம்ம குழந்தைகள்? காலைல வருவாங்க, சாப்பிடுவாங்க, கான்டாக்ட், உட்கார்ந்து பேசுவது, அவர்கள் என்ன ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறாங்கிறது கேட்கறது. நான் ஒரு செய்தியை சொல்லிட்டு நிறைவு செய்யறேன், போராட்ட குணத்தை வளர்த்தெடுங்கள். துன்பமான விஷயங்களை துயரமான விஷயங்களை எதிர்கொள்வதற்கான கெப்பாசிட்டியை குழந்தை கொடுங்க. ஆறுதலா இருங்க, அன்பாக இருங்கள். ஆசிரியர்கள் உங்கள் குழந்தையை பற்றி சொல்கிறார்களா, சார் இவன் இந்த தப்பு பண்றான், ஐயோ கடவுளே, என்ன தெரியுமா சார் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ், என் பொண்ணுக்கு அப்படிலாம் செய்ய தெரியாது, அத டீச்சர் நான் சொல்றேன் தெரியும், என் பையன் அதெல்லாம் செய்யவே மாட்டான், செய்வான், என் பொண்ணு பொய்யே பேசாது, பேசும், உண்மையா சொல்றீங்க. டீச்சர்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா, இந்த போன் இருக்குல்ல இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு தெரியுங்க. நீங்க வீட்டுல பூட்டு போடுறீங்கல்ல, பாதுகாப்பா குழந்தைய டாக்டர் கிட்ட கூட்டு போறீங்கல்ல,
இந்த எல்லா பாதுகாப்பையும் உடைக்கின்ற சாத்தான் இதன் வழியாக உங்கள் குழந்தையை அடைகிறது. எந்த பூட்டம் கிடையாது இதுக்கு, எந்த சாவியும் கிடையாது இதுக்கு. கண்காணியுங்கள், தண்டிக்க வேண்டாம், கண்டிப்புடன் இருங்கள், அன்போடு இருங்கள். எப்பொழுது ஒரு தாய் ஒரு தகப்பன் கணவன் மனைவிக்கு சண்டை போட்டுக் கொள்வதற்கு 1000 உரிமைகள் இருக்கலாம், ஆனால் அம்மா அப்பாவிற்கு சண்டை போட்டுக் கொள்வதற்கு உரிமை கிடையாது. ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். தாய் மகனை தண்டிக்கின்ற பொழுது அல்லது கண்டிக்கின்ற பொழுது தகப்பன் குழந்தைக்கு முன்னால் தாயை கண்டிக்காமல் இருங்கள். தகப்பன் குழந்தைகளை கண்டிக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் முன்னால் தாய் தகப்பனை கோபித்துக் கொள்ளாமல் இருங்கள். தனியா கூப்பிட்டு சொல்லுங்க, இப்படி கடுமையா சொன்னீங்களே, இவ்வளவு கடுமையா தேவையா? இந்த ஆண்கள் ஒரு வேலையை செய்யறாங்க, பிள்ளைய அடிச்சுட்டு வைஃப் கிட்ட சொல்றது, அடிச்சிட்டேன்ல, ரொம்ப தான் அடிச்சிட்டேன். ஆமா, ரொம்ப அடிச்சிட்டீங்க. எங்க பையன் எங்க தூங்குறான், போய் டேய் எந்திரடா, அப்பா இங்க வா, அப்பா அடிச்சிட்டனா? அடிச்சல்ல, அப்புறம் என்ன கேள்வி? அடிச்சிட்டனா? தப்பண்ண அடிப்பது, அடிக்க தானே செய்வாங்க. சரிப்பா வா, வெள்ள வா. இல்லப்பா தூங்குறேன், வர சொல்றேன்ல, வா. பைக் சாவி எடு. வேணாம்ப்பா. என்ன வேணாமா? எடுறா வா, ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். அந்த குழந்தை வருதுங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நம்மளை எவனாவது அடிச்சு நாம உள்ள போய் தூங்கிட்டு இருக்கும்போது பைக் சாவி எடுத்துட்டு வா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், அப்படி நான் போவோமா? ஓஷோ சொல்கிறார், தவறு செய்கின்ற குழந்தைகளை பெரியவர்கள் தண்டிக்கிறார்கள், தன்னை தண்டிக்கும் பெரியவர்களை குழந்தைகள் மன்னிக்கிறார்கள் என்று பேசுகிறான் ஓஷோ. பேரன்போடு இருக்கக்கூடிய தாய் தகப்பன்களும் ஆசிரியர்களும் ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆளுமையான ஒரு மனிதனை கட்டமைக்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய மனதிலே இருக்கக்கூடிய எல்லாம் ஒன்று ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அந்த குழந்தை நம்மிடத்தில் வந்திருப்பது நாம் ஏதோ கற்றுக் கொடுப்பதற்காக அல்ல, நமக்கு ஏதோ கற்றுக்கொள்வதற்காக அந்த குழந்தை நம்மிடத்தில் வந்திருக்கிறது. மிக சரியான முறையில் அந்த குழந்தைகளை நிர்வகித்து அவர்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகத்தையும் ஆசிரியர்களின் மீதும் நம்பிக்கை வைத்து அந்த குழந்தைகளை மிகச்சரியாக கண்டிப்புடனும் அன்புடனும் கண்காணிக்கக்கூடிய பெரியவர்கள் பெற்றோர்கள் மிக சிறப்பான ஒரு முன்னுதாரணமான குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். நான் இறை நம்பிக்கை கொண்டவள், எங்கேனும் உங்களோடு நான் சந்திப்பு எனக்கு நேரிடலாம், அப்பொழுது மேடம் என் குழந்தை இவ்வளவு சிறப்பாக வளர்ந்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை, அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய வாய்ப்பை இந்த காதுகள் பெற வேண்டும் என்கின்ற பேரவாவோடு இறைவனுக்கு நன்றி செலுத்தி உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.